हेलो स्टूडेंट्स ने चैप्टर 5 टू डायमेंशनल एनालिटिकल ज्योमेट्री 2 ला एक्सरसाइज 5.5 ला 2 एंड 7 பார்க்கலாம் ए टैन एल थ्रू ए माउंटेन फॉर ए फोर लेन हाईवे इज टू हैव ए एलिप्टिकल ओपनिंग द टोटल विड्थ ऑफ द हाईवे नॉट द ओपनिंग इज टू बी 16 मीटर एंड द हाइट एट द एज ऑफ द रोड मस्ट बी सफिशिएंट फॉर द ट्रक 4 मीटर हाई टू क्लियर If the highest point of the opening is to be 5 meter approximately how width must be the opening be அப்படினு கேட்டிருக்காங்க must the opening be ஒரு நான்கு வழி சாலைக்கான மலை வழியே செல்லும் சுரங்க பாதையின் முகப்பு ஒரு நீள்வட்ட வடிவமாக உள்ளது நெடுஞ்சாலையின் மொத்த அகலம் முகப்பு அல்ல 16 மீட்டர் சாலையின் விளிம்பில் சுரங்க பாதையின் உயரம் 4 மீட்டர் உயரமுள்ள சரக்கு வாகனம் செல்வதற்கு தேவையான அளவிற்கும் முகப்பின் அதிகபட்ச உயரம் 5 மீட்டர் ஆகவும் இருக்க வேண்டுமெனில் சுரங்கப்பாதையின் திறப்பின் அகலம் என்னவாக இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காடாமா சரிங்களா ஸோ இதோட சொல்யூஷன் என்னன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் லைனை மார்க் பண்ணிடலாம் The total width of the highway is to be 16 meter, not opening அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெடுஞ்சாலின் மொத்த அகலம் 16 மீட்டர் முகப்பு அல்ல அப்படின்னு சொல்லியிருக்கா ஸோ இது வந்து 16 மீட்டர் அப்படின்னா இங்கே வந்து ஈக்குவலாக 8 8 பிரிச்சிருவோம் லெஃப்ட் ரைட்டில் சரிங்களா ஸோ இது அது ஃபோக்கஸ் மாதிரி வச்சுப்போம் இது ஏ டேஷ் அப்படின்னு வச்சுப்போம் அதுதான் நமக்கு தெரியாது அதுதான் கேட்டிருக்கா கொஷினில் சுரங்கப்பாதையின் திறப்பின் அகலம் என்னவாக இருக்கும் அப்படின்ட்டு ஹவு வித் மஸ்ட் பி த ஓப்பனிங் பி அப்படின்னு கேட்டிருக்கா இல்லையா அது ஏ டேஷோட ஃபார்ம்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா 2A அப்புறமா ஒன்று என்ன கொடுத்துருக்கா அந்த ட்ரக்கு ஹைட்டு அட் த எட்ஜ் ஆஃப் த ரோடு must be sufficient for the truck 4 meter high to clear the highest point of the opening is to be 5 meter அப்படின்னு சொல்லியிருக்காங்க சாலையின் விளிம்பில் சுரங்கப்பாதையின் உயரம் 4 மீட்டர் உயரமுள்ள சரக்கு வாகனம் செல்வதற்கு தேவையான அளவு இருக்கும் முகப்பின் அதிகபட்ச உயரம் 5 மீட்டர் ஆகவும் இருக்க வேண்டுமெனில் அப்படின்னு சொல்லியிருக்கா இல்லையா ஸோ வந்து அந்த முகப்போட உயரம் பார்த்திங்கன்னா 5 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க ஓகேவா ட்ரக்கோட ஹைட்டு தான் 4 மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேயா ஸோ ஒரு ட்ரக்கு வரைகிற மாதிரி போட்டிருக்கேன் அதுதான் ட்ரக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதோட ஹைட்டு வந்து 4 மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த நமக்கு இந்த பாயிண்ட்டு தெரியுது எக்ஸ் பாயிண்ட்டு தெரியுது இந்த ஒய் பாயிண்ட்டும் தெரியுது ஸோ அந்த பாயிண்ட் வந்து 8.4 அப்படின்னு நோட் பண்ணிப்போம் ஓகேவா ஸோ நீள்வட்டத்தின் சமன்பாடு ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸ் என்னடாமா ஜென்ரல் ஈக்குவேஷனை எழுதுவோம் எக்ஸ் ஸ்கொயர்ட் பை ஏ ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்ட் பை பி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 1னு இதில் இப்போ ஏயோட வேல்யூ தான் நமக்கு தெரியாது பட் பியோட வேல்யூ தெரியும் ஹைட்டு தெரியும் நமக்கு பி அப்படின்ட்டு பட் ஏயோட சென்டர்லேருந்து அந்த வெட்டிசஸ் வரைக்கும் உள்ளலேருந்து நமக்கு தெரியாது அதுதான் ஏ ஏயோட வழி நமக்கு தெரியாது ஸோ பி ஈக்குவல் டு 5 சப்ஸ்டிடியூட்டிங் இன் ஈக்குவேஷன் 1 தேர்ஃபோர் வி கெட் எக்ஸ் ஸ்கொயர்ட் பை ஏ ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்ட் பை 25 ஈக்குவல் டு 1 அப்படின்னு போட்டாச்சு இது ஈக்குவேஷன் 2னு கூட வச்சுக்கலாம் இப்போ நமக்கு அந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா இட் பாசஸ் த்ரூ த பாயிண்ட் வந்து 8.4 அந்த பாயிண்ட்டை கொண்டு போய் நம்ம சப்ஸ்டிடியூட்டிங் இன் ஈக்குவேஷன் 2 தேர்ஃபோர் வி கெட் எக்ஸோட வேல்யூ வந்து 8 ஒய்யோட வேல்யூ வந்து 4 ஸோ 8 ஸ்கொயர்ட் டிவைடட் பை ஏ ஸ்கொயர்ட் ப்ளஸ் 4 ஸ்கொயர்ட் பை 25 ஈக்குவல் டு 1 ஸோ 64 பை ஏ ஸ்கொயர்ட் ப்ளஸ் 16 பை 25 ஈக்குவல் டு 1 ஸோ 64 பை ஏ ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் 16 பை 25 ஸோ 25 மைனஸ் 16 தேர்ஃபோர் 9 by 16 ஸோ 9 by 25 கிடைக்கும் ஸோ 64 பை ஏ ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு 9 by 25னா
So a square oda value da namakku venum. So 64 divided by 9 into 25 equal to a squared. So 64 oda square root 8, 25 oda square root vandu 5, 3 9 oda square root vandu 3. So 8 into 5 divided by 3 equal to a. So 40 by a oda value kadachiduthu namakku. But namakku a dash oda value vandu enna 2a liya. So width of the opening thirappin agalam 2a venum. So 2 into 40 by 3 a oda value, therefore 80 by 3 meter or 26.67 meter appdin podralam. Okay va? So width வந்து கண்டுபிடிச்சிட்டோம் 26.67. அடுத்து செவன்த் கொஷின் பாருங்கள். ஏ ராட் ஆஃப் லென்த் 1.2 மீட்டர் மூவ்ஸ் வித் இட்ஸ் என்ஸ் ஆல்வேஸ் டச்சிங் த கோஆர்டினேட் ஆக்சிஸ் த லோக்கஸ் ஆஃப் எ பாயிண்ட் பி ஆன் த ராட் விச் இஸ் 0.3 மீட்டர் ஃப்ரம் த எண்ட் இன் கான்டாக்ட் வித் எக்ஸ் ஆக்சிஸ் இஸ் அன் எலிப்ஸ் ஃபைண்ட் த எசன்ட்ரிசிட்டி. 1.2 மீட்டர் நீளம் உள்ள தடி அதன் முனைகள் எப்பொழுதும் ஆய அச்சுகளை தொட்டு செல்லுமாறு நகர்கின்றது. தடியின் எக்ஸ் அச்சு முனையிலிருந்து 0.3 மீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு புள்ளியின் நியம ஒரு புள்ளி பியின் நியமப்பாதை ஒரு நீள்வட்டம் என நிறுவுக. மேலும் அதன் மைய தொலைவு தகவையும் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காடாமா. ஸோ ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் போட்டுடலாம். ஒரு தடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதோடய எண்டு பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் டச்சிங் த கோஆர்டினேட் ஆக்சிஸ் முனைகள் வந்து ஆயச்சுகளை எப்பொழுதும் தொட்டு செல்லுமாறு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். இதோட லென்த்து பார்த்தீங்கன்னா 1.2 மீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கா. இதுக்கு நம்ம ஏபி அப்படின்னு பேர் கொடுத்துடலாம். டோட்டல் ஹைட் வந்து 1.2 மீட்டர். இப்போ 0.3 ஒரு பாயிண்ட் எடுத்துக்கணும், அதை பி ஆஃப் அப்படின்னு வச்சுப்போம். பி ஆஃப் எக்ஸ் ஒன் கம்மா ஒய் ஒன் அதை வந்து நம்ம எஜ்ஜிலேருந்து அதோட பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த லோக்கஸ் ஆஃப் ஏ பாயிண்ட் பி ஆன் த ராட் விச் இஸ் 0.3 மீட்டர் ஃப்ரம் த எண்ட் இன் தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எண்ட்லேருந்து 0.3 மீட்டரில் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம் பி ஆஃப் எக்ஸ் ஒன் கம்மா ஒய் ஒன். ஸோ ரிமைனிங் வந்து அப்போ எவ்வளோ வந்திருக்கும்னா 0.9, அந்த பார்ட் வந்து 0.9 இருக்கும். ஓகேவாப்பா? ஸோ இந்த பாயிண்ட்கிட்ட நேம் கொடுத்துருவோம் ஓடி பி அது சி அப்படின்னு கொடுத்தாச்சு இந்த நேமு. ஸோ இது எக்ஸ் ஒன் ஒய் ஒன் அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு ரெண்டு ட்ரையாங்கிள் மாதிரி கிடச்சிருக்கடாமா, சரிங்களா? அந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் பார்த்திங்கன்னா வடிவத்தவை அப்படின்னு சொல்லுவீங்க, சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க சின்ன கிளாஸில். ஸோ இன் ட்ரையாங்கிள் பிசிபியும் இன் ட்ரையாங்கிள் ஏடிபியும் சிமிலர் ஒரே மாதிரியே இருக்கும், வடிவத்தவை அப்படின்னு சொல்லுவோம், சரியா? ஸோ இன் ட்ரையாங்கிள் பிசிபி இன் ட்ரையாங்கிள் ஏடிபி அதை தனித்தனியாக வரைஞ்சி பார்த்துடலாம். ஸோ அந்த வேல்யூஸ் எல்லாம் என்னென்னு எடுத்துருவோம். சிபியில் எக்ஸ் ஒன் இருக்குது, அந்த இடத்துல 0.9 இருக்குது. இந்த ட்ரையாங்கிளில் வந்து டிபியில் ஒய் ஒன் இருக்குது, பிஏல 0.3. இப்போது அந்த பிசிபி அந்த ட்ரையாங்கிள் இருக்குல்லடாம்மா, அந்த ட்ரையாங்கிளுக்கு நீங்கள் ஒரு க்ளூவோடு மாதிரி வச்சுக்கிட்டாலும் சரி, இந்த சி அப்படிங்கிற லெட்டர் வருது இல்லையா, அதனால் காஸ்டீட்டா கண்டுபிடிச்சிருங்க. அதுலேருந்து இன்னொரு ட்ரையாங்கிளில் வந்து சைன்டீட்டா கண்டுபிடிச்சிருங்க. காஸ்டீட்டானா அட்ஜசன்ட் பை ஹைப்பாட்டியூட்ஸு. ஸோ அட்ஜசன்ட் வந்து எக்ஸ் ஒன்று, ஹைப்பாட்டியூட்ஸ் வந்து 0.9. ஸோ எக்ஸ் ஒன் டிவைடட் பை 0.9.
இந்த ட்ரையாங்கிளுக்கு வந்து சைன் டீட்டா கண்டுபிடிச்சிருங்க. அது காஸ் டீட்டா, இது சைன் டீட்டா எப்படி நினைவு வச்சுக்கிறதுக்காக இதை சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த சிங்கிறத நினைவு வச்சுக்கிட்டு காஸ் டீட்டான்னு கண்டுபிடிச்சிருங்க. ஸோ சைன் டீட்டாக்கு வந்து ஆப்போசிட் பை ஹைபாட்டியூட்ஸா, ஆப்போசிட் வந்து என்ன நமக்கு ஒய் ஒன்னு டிவைட் பை 0.3. ஸோ நமக்கு தெரியும் இந்த ஃபார்முலா, சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டாவோட வேல்யூ ஒன்றுன்னு தெரியும் இல்லையா. அப்போ சைன் ஸ்கொயர் டீட்டானா ஒய் ஒன் ஸ்கொயர்டு டிவைட் பை 0.3 த ஹோல் ஸ்கொயர்டு அப்படின்னு போட்டுடலாம் இல்லை. சைன் டீட்டாவோட ஆன்சர் வந்து ஒய் ஒன் டிவைட் பை 0.3. இப்போ ஒய் ஒன் ஸ்கொயர்டு டிவைட் பை 0.09 போட்டுடலாம். இதை நான் ஃபஸ்ட்டு இப்படி ஹோல் ஸ்கொயராக எழுதி காமிச்சிருக்கேன். ஸோ ஒய் ஒன் ஸ்கொயர் டிவைட் பை 0.09 ப்ளஸ் எக்ஸ் ஒன் ஸ்கொயர் டிவைட் பை 0.81 ஈக்குவல் டு 1. ஸோ நமக்கு அந்த ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸ் கிடச்சிடுது. த லோக்கஸ் ஆஃப் பி ஆஃப் எக்ஸ் ஒன் கமா ஒய் ஒன் அப்படின்னு கூட போட்டுக்கலாம் நீங்கள். இக்குவரையின் சமன்பாடு, ஸோ எக்ஸ் ஒன் ஸ்கொயர்ட் பை 0.81 ப்ளஸ் ஒய் ஒன் ஸ்கொயர்ட் பை 0.09 ஈக்குவல் டு 1. த லோக்கஸ் ஆஃப் பி ஆஃப் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இஸ், த லோக்கஸ் ஆஃப் பி ஆஃப் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் பை 0.81 ஒய் ஸ்கொயர்ட் பை 0.09 ஈக்குவல் டு 1. இதான்ப்பா நீள்வட்டத்தின் சமன்பாடுடாமா. ஏ தாண்டா பெருசாக இருக்குது, அதனால் எக்ஸ் ஸ்கொயர்ட் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்ட் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. ஸோ நம்ம இப்படியே கம்பேர் பண்ணிடலாம். ஏ ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 0.81, பி ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 0.09. நம்ம எசன்ட்ரிசிட்டி மைய தொலைவு தகவு கேட்டிருக்கா, அப்போ ஈயோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சா போதும். ஸோ ஈ இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் பி ஸ்கொயர்ட் பை ஏ ஸ்கொயர்ட். ஸோ ரூட் ஆஃப் 1 மைனஸ் 0.09 டிவைடட் பை 0.81 கிராஸ் பண்ணுறச்ச 0.81 மைனஸ் 0.09 டிவைடட் பை 0.81 சப்ராக்ட் பண்ணுறச்ச நியூமரேட்டர் 0.72 கிடைக்கும். 0.72 டிவைடட் பை 0.81. ஸோ 2 டெசிமல் இருக்கனால நம்ம 100 மாற்றி ஹோல் நம்பராக மாற்றிடுவோம். ஸோ 72/81 அப்படின்னு கிடைக்கும். 9 8s are 72, 9 9s are 91. ஸோ ரூட்டுக்குள்ளார 8/9 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா, 8 8 9s are 72, 8 9 9 9s are 81. ஸோ 2 root 2 divided by 3 அப்படின்னு கிடச்சிடும். 9 8s are 72, 9 9s are 81. ஸோ 2 root 2 by 3 ஈயோட வேல்யூ. தேங்க்யூ, மீட்டர்னு போட்டுருங்க. தேங்க்யூம்மா.